யாரும் கேக்குறதுக்கு ஆள் இல்லனா என்ன வேணா செய்வானா இவன் பெரிய வசாரா இவன் இல்லங்க போற இவன சார் 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 என் தம்பி செஞ்ச தப்புக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். உங்க தகச்சியை கிட்டல் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அவனை மன்னிச்சிருங்க சார். இதுக்கு மேல உங்க தங்கச்சி அவன் எங்க பார்த்தாலும் அவங்க கிட்ட மரியாதையா நடந்துப்பான் சார். தயவுசெய்து நீயும் மன்னிச்சிருமா. உன் தம்பி நான் சவால் விடுறானே சவால். உங்க அண்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டானே அவன். நான் யாருன்னு காட்ட வேணா. ஐயோ இல்ல சார், தப்புதான். அவன் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். அண்ணா போதும் விட்டுருங்க, வாங்க நான் போலாம். டேய் படவா, கொன்னுடுவேன். மறுபடியும் ஏதாவது வழியில வம்பு வம்பு பண்ண தொலைச்சிருவேடா. உன் பையன் உனக்கு முழுசா வேணும்னா அவனை ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. மீறி ஏதாவது நடந்தது அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு. சத்தியமா நடக்காதுங்க, அதுக்கு நான் பொறுப்புங்க. ஜாக்கிரதை, வாங்கடா போலாம். ரொம்ப நன்றிங்க. இவன் பண்ண தப்புக்காக பொண்ணு இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. என் கண்ணு ரொம்ப வலிக்குதா. எல்லாம் இவனாலதான். ஏண்டா உன்னால ஒழுங்காவே இருக்க முடியாதா? இப்படித்தான் ஊர்வம்ப விலைக்கு வாங்கி கொடுக்கறதா? ஏண்டா நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இன்னொரு பொண்ணை கிண்டல் பண்றது தப்புன்னு தெரியாதா? ஏதோ செல்வம் இருந்ததுனால உனக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் அவன் வாங்கிக்கிட்டான். நீ மட்டும் தனியா வெளியே எங்கேயாவது மாட்டி இருந்த அவங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை தொலைச்சு கட்டியிருப்பாங்க. என்னம்மா நீ அம்மா இப்படி பேசுற? என் முகத்தை பாருமா. நான் போய் ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்து என்னம்மா நான் அவளுக்கு எவ்வளவு நடந்து போனமா? அப்புறம் ஏண்டா உன்னை இப்படி அடிக்க வந்தாங்க? மா அது ஒரு பெரிய கதைமா. என்னடா அந்த மூர்த்தி இருக்கல மூர்த்தி, என் ஃப்ரெண்டு, அவனை இந்த பொண்ணு துரத்தி துரத்தி லவ் பண்ணாமா? அத நம்பி பாவ மூர்த்தி இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு படிக்கிற இடத்துல வேற ஒருத்தருக்கு ரூட்டு போட்டான். அடிப்பாவி பாவிதான். இது எனக்கு தெரிஞ்ச உடனே நேரா அந்த பொண்ணு கிட்ட போய், தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணலாமா? இது உனக்கே நியாயமா? பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவ அப்படியே ஷாக் ஆயிட்டா. அவளோட நடத்திய பத்தி நான் எங்க மூர்த்தி கிட்ட சொல்லிடுவோன்னு பயத்துல அவ போதும். இனிமேலாவது இந்த நியாய அந்நியத்துல எல்லாம் நீ தலையிடாத. நீ உண்டுவோம் வேலை உண்டு, புரியுதா? இத பாரு, எவ்வளவு எப்படியோ போன நமக்கு என்ன வாசு? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பெல்லாம். அவங்களையெல்லாம் பார்த்தா ரொம்ப முரடன்களா இருக்காங்க. இனிமே அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடாத. நீங்க போங்க. எனக்கு என்ன நாட்டுல பொண்ணுங்க இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குண்ணா. எனக்கும் ஆச்சரியமா தான் பாருக்கு. உன்ன பார்த்து ஏண்ண நீ ஏதோ வேலை விஷயமா தினமும் வெளில போயிட்டு வரேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு கிண்டல் பண்ற அளவுக்கு கேவலமா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன போதும் வாசு, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீ அந்த பொண்ணை கிண்டல் பண்ணது, அவ பயந்து அழுதுட்டு ஓடினது எல்லா தகவலும் எனக்கு வந்துருச்சு. நான் வீட்டுக்கு வந்த பொண்ணி தூங்கிட்டு இருந்தேன். சரி இப்போ கேட்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு நினைச்சேன். அதுக்குள்ள பிரச்சனையை வீடு தேடி வந்துருச்சு. வாசு காசு பண்ண பொண்ணை கூட வாழ்ந்துடலாம்ப்பா, ஆனா மன மரியாதை போச்சுன்னா பெருசா உனக்கு அட்வைஸ் பண்ற மட்டும் நினைச்சிடாத. ஆனா நமக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, மறந்துடாத வாசு. ஆமா பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டார் சொன்னா கேக்குவா போற. என்னங்க இந்த மாசம் வீட்டு செலவெல்லாம் எழுதியிருக்கேன், சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நீ பார்த்துட்டல்ல எல்லாம் சரியாதான் இருக்கும்.
நீங்க ஒரு தடவை பார்த்துட்டா நல்லா இருக்கும்ல. விருசா சலிச்சிடு. என்னப்பா இந்தாங்க என் சேலரியும் ஜெயந்தி சேலரியும். சரிப்பா. அர்ச்சனா என்னண்ணே குளிக்க சுடு தண்ணி ரெடியாமா? இப்பதான் வச்சேன், இதோ ஆயிடும். சரிம்மா. அம்மா இந்தாங்க மட்டாயம் வச்சு மாத்திரை போட்டுக்கோங்க. யார் எந்த வேலையை மறந்தாலும் நீ எனக்கு மாத்திரை கொடுக்கறத மறந்துடாத. நீ எனக்கு கரெக்டா கொடுக்கலன்னா நான் அவ்வளவுதான். இந்தா இந்தாங்கம்மா, இதுல ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, என் செலவுக்கு எடுத்திருக்கேன். எதுக்கு? ஆபீஸ்ல ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், கிஃப்ட் பண்றதுக்காக ஆள் ஆளுக்கு பணம் கொடுத்தாங்க, நானும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன். 1000 ரூபாய் கொடுத்தீய? யார கேட்டு கொடுத்த? சம்பாதிக்கிறது நான், நான் யார கேக்கணும்? சிவகாமி, அவதான் கல்யாணத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாள்ல, விட. அட என்னங்க நீங்க, பால்காரனுக்கு மளிகைக்காரனுக்கு கேஸ்காரனுக்கு அதுக்கு இதுக்குன்னு அவங்களுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லுவாங்க? இவ சொலைய 1000 ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கா. இப்ப நான் என்ன ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே கிஃப்ட் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்டு கல்யாணம்னா 50 100 மொய் எழுத வேண்டியதானே? அதை விட்டுட்டு 1000 ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கேன். நீ என்ன பெரிய மகாராணியா? இந்த வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? இத நிக்கிறாள, இவள ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் காட்சி இதெல்லாம் பண்ண வேண்டாமா? இதுக்கெல்லாம் பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதுக்கெல்லாம் சிறுக சிறுக சேர்த்தாதானே? என்கிட்ட பணம் வாங்கிதான் இவ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்களா? நல்லா இருக்கே உங்க நியாயம். ஆமா, இவளோட கல்யாணத்துக்கு இது வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்து வச்சிருக்கா உங்ககிட்ட? இவ கல்யாணத்துக்கும் நான் தான் சம்பாதிச்சு வந்து கொட்டணுமா? ஏன், என்ன தப்பு? 15 வயசுல இருந்து உங்க எல்லாருக்காகவும் சமைச்சு கொட்டுறல்ல, செஞ்ச என்ன குறைஞ்சு போயிடும்? அம்மா இங்க பாருமா. காவியா நீ உள்ள போ, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இல்லடி அம்மா, ஒழுங்கு மரியாதையா 1000 ரூபாய் பணத்தை எண்ணி வச்சுட்டு போ. அதான் செலவாயிடுச்சுன்னு சொல்றல, அப்புறம் எங்க இருந்து குடுக்கறது? ஏன், மாசா மாசம் உன் தனிப்பட்ட செலவுக்குன்னு பணத்தை எடுத்து வச்சுக்கிறல்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. என்ன சார் திடீர்னு அன்பண்ண பேர் சொல்லி தர்மசங்கடமான நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. சரி சார், உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் வரலன்னு அன்பண்ண கோச்சு பாரு. நம்பர் 14 நேர்தெரு அண்ணா நகர். அங்கிருந்து எப்படி சார் போனா? அண்ணா நகர்ல இருந்து நேரா வந்தீங்கன்னா 3rd லெப்ட். லெப்ட் எடுத்தீனா லெப்ட் போய் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. கோவில் பக்கத்துல அந்த கோவிலுக்கு ரைட் எடுத்துக்கோ. சரி சார். அண்ணா டீனா? சரி சார், நான் வந்துரு. எனக்கு வேணாண்டா, நீயே சாப்பிடு. அண்ணா நகர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, நான் வர வரைக்கும் பார்த்து. சரிண்ணா. கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல வரணும் அமைச்சு கொடுத்து என் மனசை நிறைய வச்சுட்டேன் சாமி. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு பால் அபிஷேகம் பண்ணி வஸ்திர சாத்திரையா. இதே சன்னிதானத்தில் வச்சு சொன்னேன், உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் ஆகிடும்னு. இப்போ எல்லாம் நல்லபடி அமைஞ்சிருத்த, எல்லாம் அம்பாளோட அனுகிரகத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமா எல்லாம் அமோகமாக நடக்கும். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கிட்டு சாமி. நல்லா இருமா.
வாங்கிக்க. மல்லிகா வாமா. மல்லிகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க சௌக்கியமா? கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்கு? புடவைலாம் எடுத்தாச்சா? எல்லாம் நடந்துட்டு இருக்குமா. என்னம்மா உங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தா ஏதோ விசேஷம் போல இருக்கு. ஆமாம்மா, அர்ச்சனாக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அடி சக்க, மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ள அசல் இல்ல, சொந்தம்தான். நம்ம அர்ச்சனாவோட அண்ணி ஜெயந்தி இருக்கால, அவளோட அண்ணன் தான். சொந்தத்திலேயே மாப்பிளைய வச்சுக்கிட்டு இத்தனை நாளா எங்கெங்கயோ அலைஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வரணும் இல்லையாம்மா. மாப்பிள எங்க வேலை பாக்குறாருமா? மாப்பிள துபாயில ஏதோ என்னம்மா அது இன்ஜினியர்மா. அந்த வேலை பாக்குறாரு. மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, வர சம்பந்தம்லாம் தட்டி போறது ஒரு நல்ல வரனுக்காக தான். அதே மாதிரி இப்ப ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு பாருங்க. எல்லாம் உன் வாய் முகூர்த்தம்மா. கோயில வச்சு கூப்பிடுறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ நிச்சயமா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். நீதான் வந்து அர்ச்சனா காலங்காரம்லாம் பண்ணி விடணும், புரியுதா? ஏம்மா இது நீங்க எனக்கு சொல்லணுமா? நான் தான் வந்து அர்ச்சனா காலங்காரம் பண்ண போறேன். சரி, நாங்க போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வா. என்ன சார், வண்டி எப்பதான் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு? ஆமா, 3 மாசம் ஆச்சு. ஒரு மெக்கானிக் இருந்துட்டு இன்னொரு மெக்கானிக் பத்தி சொல்றது நாகரிகம் இல்ல. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. சொல்லு, உண்மையை சொல்லு. வண்டியை சரியா சர்வீஸ் பண்ணல சார். இப்போதைக்கு ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கொண்டு வந்து என் ஷெட்ல விட்டீங்கன்னா நான் ஒரு வட்டி சர்வீஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது. ஒரு 2 நாள் கழிச்சு கொண்டு வந்து விட்டுறேன். நீ நல்லா பார்த்து சர்வீஸ் பண்ணிடு. சரி, இப்போ எவ்வளவு தரணும்? என்ன சார், நீங்களே கொடுங்க. ஒரு 150 ரூபா கொடுங்க. 150? சரிங்க. கை ரொம்ப அழுக்கா இருக்கு, கை கழுவணும். இந்த சைட்ல போனீங்கன்னா குழா இருக்கு, கழுவிக்கோ. கொஞ்சம் தண்ணி குடுமா. கடைசி பொண்ணுமா, எல்லாருக்கும் செல்லும். நீ வெளியில் போய் சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு வீட்டு நிலைமை அவ்வளவு மோசமா போயிருச்சா? ஏம்மா இத்தனை நல்லா சம்பாரிச்சு கொடுத்த அண்ணன் என்ன செத்த போயிட்டேன். ஐயோ, என்ன என்ன வார்த்தை சொல்றீங்க? பின்னமா சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு பெட் பானம் கையுமா பார்க்கும் போது அப்படியே உயிரே போயிருச்சு தெரியுமா? யார் யார் கொடுத்த யோசனை இது? இனிமே எனக்கு எவன் தேவன் தேவையில்லைன்னு நீயே சொந்த கால நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? வாயை திறந்து பேசுமா.
ஏன் நாளைக்கே இந்த அண்ணன் நம்மளுக்கு எந்த நல்லது கெட்டதும் செய்ய மாட்டாருங்கிற அவநம்பிக்கையில நீ உனக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. அப்புறம் ஏன் இந்த வேலை? அது புதுசா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்திருக்கேன்னு. மாசம் 1000 ரூபாய் ஃபீஸு, அதுவும் 10 மாச கோர்ஸு. அந்த ஃபீஸு உங்ககிட்ட கேட்கறதுக்கு தயக்கமா இருந்தது. அதான் நானே வேலை பார்த்து சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? ஏமா, என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்னமா தயக்கம்? இல்ல நீ கேட்ட என்னைக்காவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நீங்க சொல்ல மாட்டீங்கண்ணா, ஆனா எனக்கு தயக்கமா இருந்துச்சு. 5 பேர் இருக்க நம்ம வீட்டுல, நீங்க ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறீங்க. மொத்த குடும்ப பாரத்தையும் நீங்க ஒருத்தரே சுமக்குறீங்க. உங்க பாரத்தை ஷேர் பண்ணிக்க வேண்டிய அப்பாவும் சின்னண்ணாவும் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நானும் உங்களுக்கு பாரமா இருக்க வேணாம் தான் இந்த வேலைக்கு சேர்ந்த. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். இந்த வேலையில எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைண்ண. அதான் பைத்தியமா நீ? குடும்ப சுமெல்லாம் எனக்கு பாரம்னு உனக்கு யார் சொன்னது? அது என்னோட கடமைமா. அதை நான் அனுபவிச்சு சந்தோஷமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை பாரு ராணி, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது என்னோட வேலை, சந்தோஷமா இருக்க வேண்டியது உங்களோட வேலை. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். உன்னோட கவனம்லாம் அதில் மட்டும்தான் இருக்கணும். ராணி, உன்னையும் வாசுவையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீயா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தேவையில்லாம நான் வேதனை படுத்தாதம்மா. இப்போ என்னம்மா, 1000 ரூபாய் தானே? தினமும் 1 மணி நேரம் ஷெட்ல நான் ஜாஸ்தி வேலை செஞ்சு அந்த காசை சம்பாரிச்சு போறேன். அதுக்காக நீ கன்னடத்துல வேலை செய்யணும்னு அவசியமே இல்லம்மா. ராணி, உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை, ஒழுங்கா படிக்க வேண்டியது உன்னோட கடமை. நீ அதை மட்டும் சரியா செய், அது போதும். இதுக்கு மேல இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஏம்மா, உனக்கு அண்ணன் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா? ஐயோ அண்ணா, சத்தியமா இனிமே வேலைக்கு போக மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஜெயந்தி, முடிஞ்சதா? ஆ, முடிஞ்சிருச்சு. செவந்துருச்சுமா, பாத்துடு. கறிக்கணும் என்ன? நீ போய் மட மடல் ரெடி ஆகுமா? இல்ல, வர நேரம் ஆச்சுல. நான் பாத்துக்கிறேன், நீங்க வேற வேலையை பாருங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டோமா. அம்மா, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு மட்டும் வரணும். ஐயோ, ரெட்டு போய் பாத்துட்டு வந்திருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா, வர நேரம் ஆயிடுச்சுல. சீக்கிரம் வா மல்லிகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீ போ, நான் வந்துடுறேன். என்ன வேலை நடந்துட்டு? நல்ல கதையா இருக்கு. இருந்து எங்க அக்காவுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது. நாங்க ரெடி ஆகணும்னு எங்களுக்கு ஆர்வம் இருக்காது. உங்க ஆர்வம் எல்லாம் இருக்கட்டும். பாவம் ஜெயந்தி தனியா சமைக்கட்டுல வேலை பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மாட வேலை செய்ய போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு மேக்கப் போடுறதுல மட்டும்தான் ஆர்வம், வேலை பாக்குறதுல கிடையாது. நீ கிளம்பு, நான் போறேன். மறுபடியும் உட்காந்து விளையாடுங்க, எல்லாத்தையும் வெளியே போட்டுருவாங்க. வந்து சேருங்கடி சீக்கிரம். ஐயோ, குரங்கு நீதான். அம்மா கோயில் பட்டி வீரலட்சுமி ஆயிடும், வா போல. ஹாய் குட்டி, என்னடா தங்கம்? கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா கழுத்துல தாலி கட்டுறது. யார் கட்டுவாங்க? மாப்பிள்ள. அப்ப எனக்கு கல்யாணம்? என்னடா செல்லம், கல்யாணமா உனக்கா? ஆமா. நீ இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாது, அதுக்கு இன்னும் 18 வருஷம் இருக்கு.
எனக்கு வேணும், இப்பவே வேணும். உனக்கு எதுக்குடா இப்ப கல்யாணம்? நானும் இதே மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கணும். இந்த மாதிரி நகை இங்க போட்டுக்கணுமா? சரி, அத்த போட்டு விடுறேன். ஐ, அழகா இருக்கே என் செல்லம். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா யாமுக்குட்டிக்கு? இந்த போட்ட மேக்கப்லாம் வேஸ்டா போச்சுடி. மறுபடியும் போய் டச் அப் பண்ணணும். இந்த துபாய் மாப்பிள்ள வந்தாலும் வந்தா அம்மாவை கையில பிடிக்க முடியலையே. எல்லாம் அந்த அர்ச்சனாவுக்கு வந்த வாழ்வுதான். என்ன பண்றது? வா. காஃபி டைம்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? இத பாருங்க, இதெல்லாம் எங்க வேலை கிடையாது, நீங்களே போய் பண்ணிக்கங்க. அத்தை, பீரோல புது டம்ளர் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது, போங்க. ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ், எனக்காக இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். சரி, பாத்தியாடி, இத்தனை நாள் எங்க போச்சு இந்த ப்ளீஸ்லாம்னு தெரியல. வா. முடிஞ்சாச்சு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர வேண்டியதான் பாக்கி. உன்னை யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா நீ நினைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. எங்க, அதை விட ஒருபடி மேல இல்ல. துபாய் மாப்பிள்ள சும்மாவா? நாங்க கூட உங்களை ரொம்ப பேராசை பிடிச்சவங்க நினைச்சோம், ஆனா நீங்க நினைச்சது சாதிச்சிட்டீங்க. அதை சாதிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு தாங்க தெரியும். நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தி கவலை இல்ல, அவளுங்க நல்லா படிச்சவளுங்க. ஆனா இவளுக்கு எப்படியோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். என் மருமக தான், அவ அண்ணனையே கூட்டிட்டு வந்தா இந்த புண்ணியமெல்லாம் அவளதான் போய் சேரும்.